தமிழுக்காக போறாரு, தமிழுக்காக போறாருன்னு நீங்க போராடி என்னதா கண்டீங்க? அறுவடை போராட்டம் தானே ஆரம்பிச்சீங்க. எல்லா வகையிலும் போலீஸா இருந்து உங்களுக்கு சப்போர்ட் தானே பண்ணணும். எந்த விஷயம்னா உங்களுக்கு வருத்தம் ஆறுனாலும் நீங்க போராட்டம் பண்ணும்போது கூட நாங்க அதுக்கு உறுதுனா இருந்தோமா இல்லையா? திருவிழா மாதிரி கொண்டாடிக்கணும். உங்க கூட இருந்து நாங்களும் தானடா போராடணும். ஏன்டா இப்ப இந்த வன்முறை? உறவுகளுக்கு வணக்கம். இலக்கியத்தோட பேசுறதுக்கு நான் ஒன்றும் மேடை பேச்சதும் கிடையாது. தமிழ் உணர்வுள்ள ஒரு சாதாரண மனிதன். இப்போ நீங்கள் பார்த்த வீடியோவில் தோழர் பேசும்போது ரெடி டு ஆக்ஷன் கேட்டு பேசுகிறாரு. ஆனால் ஏனோ பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் விம்மி விம்மி அழகாரு, கையெடுத்து கும்பிட்றாரு. ஏண்டா இந்த வன்முறைன்னு கேட்குறாரு. தோழர், நீங்களே உங்கள் மனசை கையெழுத்து சொல்லுங்கள். இந்த வன்முறைக்கு நாங்களாக காரணம். ஆட்டோக்களை நாங்களாக கொளுத்தணும், தடியடி நாங்களாக நடத்தணும். எந்த இடத்துலையாவது உங்களை திருப்பி தாக்கணுமா? எங்கள் எங்களை பாதுகாத்துக்கிறதுக்கும் எங்கள் தாய்மார்களை பாதுகாத்துக்கும் உங்கள்கிட்ட வந்து விலகி ஓடணுமே தவிர உங்களை எழுத்து நின்று சண்டை போடுறது அதுவும் ஏன் தெரியுமா? நான் அரச கையில் சட்டத்தை கையில் எடுத்துக்கூடாது ஒரே காலத்துக்காக தான். ஆனால் எங்கள் மேலே நீங்கள் ஏன் வன்முறை கட்ட வீழ்த்திங்க தெரியுமா? இப்படி ஒரு அறப்போராட்டம் வெற்றிகரமாக முடிஞ்சிச்சுன்னா இனி வரும் காலங்கள் அது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக மாறிடும். இதனால் திரும்ப திரும்ப போராட்டங்கள் கையில் எடுப்பாங்க மக்கள் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அதை ஒடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தினால தான் இதை வன்முறையாக மாற்றி முடிவு கொண்டு வந்தீங்க. ஒன்றே உங்ககிட்ட கேட்டுக்கிறதோட நீங்கள் பதிவிட்ட வீடியோவில் எதனா ஒரு நியாயம் இருக்கா நீங்கள் சொல்லுங்கள். எங்கேயாவது உங்களை வன்முறையை நாங்கள் தாக்கணுமா திருப்பி? இது எங்களுக்கான போராட்டமோ இல்லை எங்கள் சந்ததிக்கான போராட்டமோ இல்லை, மொத்த தமிழினத்துக்கான போராட்டம். அப்படி பார்க்கும்போது ஒரு தமிழனா நீங்களும் எங்கள் கூட கைகோர்த்துருக்கோமே தவிர இப்படி எங்களுக்கு எதிராக பேசக்கூடாது. தயவு செஞ்சு சொல்கிறேன், தமிழ் உணர்வோட இனி வரும் காலங்களில் நடந்துக்கோங்க. அப்படி இல்லையா கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு நான் என் குடும்பம்னு வாழ கற்றுக்கோங்க. தயவு செஞ்சு யாரையும் தப்பாக பேசி யார் மனதையும் புண்படுத்தாதையும். தமிழ் உணர்வில் ஒவ்வொருத்தனுக்கும் தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. எல்லாருமே இதை உற்று நோக்கிட்டு தான் இருக்காங்க. தயவு செஞ்சு இதை மாற்ற முயற்சி பண்ணாதீங்க.